ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஒரு ஹெல்த்தியாக ஈவினிங் ஸ்நாக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது போல் ஒரு அவகேடோ, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு சின்னதாக ஒரு எலுமிச்சம்பழம் இருந்தால் போதுங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாயும் ஒரு குட்டி பீஸ் இஞ்சி கொஞ்சோண்டு கொத்தமல்லி இவ்வளோ தான் வேணும். பசங்க அட்டகாசமாக சாப்பிட்ற மாதிரி நாம் ஒரு ஸ்நாக் பண்ணலாம். அதுவும் இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, பெரியவங்க கூட சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட்ஸ் தாராளமாக இதை சாப்பிடலாம். ரொம்பவுமே டேஸ்டியாகவும் இருக்கும், அதே சமயம் ஹெல்த்துக்கு ரொம்ப உகந்த இந்த அவகேடோ வச்சு தான் நாம் இன்றைக்கி ஒரு ஸ்நாக் பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணான்னு பார்க்கலாமா? இப்போதைக்கு இவ்வளவு தான் வேணும், எடுத்து வச்சுக்கோங்க. அவகேடோ வாங்கும்போது ரொம்ப பச்சையாக இருந்தாலும் இது போல் நல்லா ஒரு கருமையாக ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அப்போ தான் நல்லா பழுக்கும். தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். உள்ளே வந்து இப்படி பிரித்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமான ஒரு இளம் பச்சை நிறத்தில் அவகேடோ ஐஸ்கிரீம் மாதிரி ஸ்மூத்தாக அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. இதை பார்த்தாலே இப்படியே கூட சாப்பிட்லாம். ஆனால் நம்ம நல்லா ஸ்பைஸப் பண்ணி சாப்பிட்டோன்னு வைங்க, இதோட டேஸ்ட்டுக்கு வேற எந்த எண்ணெயுமே கிடையாது. நடுவில் இருக்க அந்த பால் மாதிரி இருக்கிற அந்த கொட்டையை எடுத்து தூர போட்டுறணும் நாம. அது ரொம்ப கசக்கும், அதனால அதை கொஞ்சம் பார்த்து நிதானமாக தூர போடுறது நல்லது. இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க இந்த அவகேடோவை அழகா ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்கூப் பண்ணி எடுத்துடலாம். ஐஸ்கிரீம் ஸ்கூப் பண்ணி எடுக்கிற மாதிரி இது போல எடுத்தீங்கன்னா நல்லா வரும், நல்லா இருக்கும் டேஸ்டியா. இதை வந்து நீங்க ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். நல்லா வந்து பவுலில் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிடணும். இதை பாருங்கள், ஈஸியாக எடுக்கவும் வருது. இந்த ஸ்நாக்கை நீங்கள் 5 நிமிஷத்தில் பசங்க பஸ் வாசலில் வரத்துக்குள்ளேயே நீங்கள் பண்ணி வச்சுட்டு குழந்தைங்களுக்கு வந்த உடனே கொடுக்கலாம். அப்படி ஒரு காலியாகனா பார்த்துக்கோங்க. பாருங்கள் நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இந்த கொட்டை மட்டும் எடுத்து தூர போட்டுறணும். அவகேடோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாண்ட் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப உப்பு சப்பு இல்லாமல் ரொம்ப பிளாண்டாக இருக்கும். விரும்பினா சாப்பிட முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா காற்றுல எக்ஸ்போஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சீக்கிரமே ஆக்சிடைஸ் ஆகிடும், அப்படியே உடனே கருப்பாயிடும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்படி நல்லா ஸ்கூப் பண்ணி எல்லா அவகேடோவும் எடுத்து ஒரு பவுலில் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை எடுத்து கட் பண்ணி இந்த அவகேடோவில் பிழிஞ்சு விட்டுடலாம். இப்படி நல்லா பிழிஞ்சு விட்டுட்டிங்கன்னா கலர் மாறாமல் அருமையாக இருக்கும் நம்ம அவகேடோ. எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம அவகேடோவை நல்லா மசிச்சு விட்டுடலாம். நல்லா எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா மசிச்சு விட்டீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கும். இதை நம்ம சாப்பிடும்போது பிள்ளைங்களுக்குலாம் ரொம்பவுமே பிடிக்கும், நல்லா இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. நல்ல கிரீன் அவகேடோவை ஸ்மூத்தாக்கியாச்சு, ஐஸ்கிரீம் மாதிரி வந்துருச்சு பாருங்க. இப்போ இதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு ஐட்டமும் அதில் ஆட் பண்ணிட வேண்டியது தான். வேறு எந்த எண்ணெயோ வேறு எதுவுமே இதுக்கு தேவையில்லைங்க. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொடுசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் நல்லாவே இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு விட்டுடலாம். அடுத்தது வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி, அதையும் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், இஞ்சி. பச்சை மிளகாய் இஞ்சி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டான்னா காரம் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சம் சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்கள்லாம். அடுத்தது வந்து நாம் கொத்தமல்லி கொஞ்சம் வச்சுருக்கோம், அதையும் அதில் மேலே தூவிடலாம். இப்போது அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் மறந்துட்டிங்களேன்னு நீங்கள் கேட்கலாம், அதுதான் உப்பு. கொஞ்சம் தேவையான அளவு பார்த்து நிதானமாக டேஸ்ட் பார்த்து அதை போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம அவகேடோ சாலட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கலந்து நல்லா சர்வ் பண்ண ரெடியாக இருக்குது. பிடிச்சவங்க இது கூட கொஞ்சம் பெப்பர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லா ஸ்பைஸியாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலில் போட்டு அப்படியே இதை சர்வ் பண்ணலாம் வரவங்களுக்கு. இல்லைன்னா நாம் ஒரு பிஸ்கட்குள்ளே வச்சு பிஸ்கட் சாண்ட்விச்சாகவும் இதை பண்ணி சாப்பிட்லாம். அதுவும் எப்படின்னு காட்டுறேன். முதல்ல எப்படி வந்து நான் ஒரு கிண்ணத்தில் வச்சு எப்படி சர்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்னா டேஸ்ட்டு, அப்படி ஒரு டேஸ்ட்டு. கட்டாயமாக உங்கள் வீட்டில் நீங்கள் இதெல்லாம் செஞ்சு பார்த்து எல்லாருக்கும் கொடுத்து சந்தோஷமாக இருங்க. இப்போ அடுத்தது பிஸ்கட் சாண்ட்விச் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அவகேடோ பிஸ்கட் சாண்ட்விச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கிராக்ஜாக் பிஸ்கட் தான் சரியான பிஸ்கட் இதுக்கு. இந்த மாதிரி அதுக்குள்ளே இருக்க ஒரு பேக்கெட் எடுத்துக்கலாம். நீங்கள் இதை வந்து சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் அவகேடோ சாலடை வச்சுட்டு பக்கத்தில் பிரித்து இப்படியும் கொடுக்கலாம். அல்லது இது போல் நீங்கள் குழந்தைங்க வரதுக்கு முன்னாடி ஸ்கூல்லேருந்து வராங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி இது போல் வச்சு ஒரு பிஸ்கட்டை அடியில் வச்சு இன்னொரு பிஸ்கட்டை வச்சு மூடி இப்படி வந்து
நல்லா நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னு வைங்களேன், ஒரு நிமிஷத்தில் தட்டு காணாமல் போயிடும் பாருங்கள். நீங்கள் செஞ்சு செஞ்சு வைக்க வைக்க பசங்க எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாமல் ஹெல்த்தியான ஃபுட்டு அவங்க வயிற்றுக்குள்ளே ஈஸியாக போயிடும். நீங்கள் வெறும் அவகாடோவை ஏதோ ஒரு ஸ்மாஷ் பண்ணி சும்மா வச்சு சாப்பிடுன்னு சொன்னால் சாப்பிடுவாங்களா? ஆனால் இது போல் நீங்கள் ஸ்பைஸியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் ரெண்டு பிஸ்கெட்டுக்கு நடுவில், இல்லைனா ரெண்டு ப்ரெட்டுக்கு நடுவில் கூட நீங்கள் இதை ஒரு சாண்ட்விச் மாதிரியும் பண்ணி கொடுக்கலாம். எப்படி இருக்குது வியூவர்ஸ், அவகாடோ பிஸ்கட் சாண்ட்விச் ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? அவகாடோ பிஸ்கட் சாண்ட்விச் பண்ணி எல்லாருக்கும் நீங்கள் கொடுத்து சந்தோஷமாக இருங்க. உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என் இன்பல் லைஃப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விட்டுடுங்க வியூவர்ஸ். திரும்பவும் இன்னும் ஒரு நல்ல ஒரு ரெசிபியோடு வரேன். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிற என்னோடய விஷஸோட நன்றி, வணக்கம்.